டைம்ல அங்க சாம்டக் சொன்ன அந்த விஷயம் வந்து இவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது நீ வந்து ஆப்போனண்டோட ரைட் ஹேண்ட் எந்த சைடு இருக்கு நீ பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அப்படி உனோட ஆப்போனண்ட் வந்து ரைட் ஹேண்ட் தான் இருந்தானா நீ வந்து லெப்ட் சைடுக்கா நிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்பதான் அவனுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி குத்துறதுக்கு அங்க ஹாபினும் இதை வந்து நோட்டீஸ் பண்ணி பாக்குறான் அங்க பார்த்தா அந்த சாம் சாம்டக் சொன்ன மாதிரியே அந்த ஆப்போனண்டும் ரைட் ஹேண்டடா இருக்கான் இதனாலே ஆளும் லெப்ட் சைடுக்கா நிக்கிறான் அந்த பையனும் அங்க சண்டை போடலாம் ரெடி ஆயிடறான் ஆனா இதை பார்த்துன்னு இருக்க லைஃப் ஸ்டைம்ல இருக்க ஆடியன்ஸ் பார்த்தா அங்க வெறித்தனமா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் அடி அடிவில்தான் போகுது அதனால நான் வந்து சாம் சாம்டக் சொன்ன மாதிரி நான் பண்ணி தான் அவன போல சாம்டக் வந்து என்ன சொன்னா இந்த மாதிரி உன்னால பஞ்ச நிறுத்த முடியலனா நீ வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண வச்சு ஆரம்பிக்கணும் ஆப்போனன்ட்ஸ் கையில மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங் எல்லாம் இல்லைனா அவங்க வந்து அவங்களோட ஷோல்டர் அங்கிட்டு இங்கிட்டு நான் ஆட்டி நிற்பாங்க அந்த பர்சனும் ஹாபின் மேல அவங்க பயங்கரமா தாக்க வர ஹாபின் அவங்க மனசுல யோசிக்கிறான் சரி பாத்துடலாம் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் எப்படி ஆடி வாங்குறத நம்ம வழி இல்லாம ஆடி வாங்குறதுன்னு இதுக்கப்புறம் ஆளும் அவனோட பஞ்சை வெட்டுறான் இருந்தாலும் ஹாபின் மேலயும் படுது அங்க பேக்ரவுண்ட்லயே ஒரு வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது எப்ப ஒரு பர்சன் வந்து ஒரு பஞ்சை அவன் விடுறானோ அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம்னா அந்த பஞ்சுனா தான் எஃபெக்டா இருந்தாலும் அந்த பஞ்சு வந்து மொடிக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போயிட்டோம்னா அதனால அந்த பஞ்சு நம்ம மேல பாட்டாலும் அது அவ்வளோ எஃபெக்டிவ் ஆலாம் நம்மளுக்கு வலிக்காது அதை வந்து நம்ம சிம்பிளா இப்படி கூட பாத்துக்கலாம் அதாவது ஒரு மூமெண்ட் வந்து அது மொடிக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போய் அதை வாங்கிட்டா அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகாது இதெல்லாம் பாத்துன்னு இருக்க ஸ்னாப் இருக்கும் அங்க ஒண்ணுமே புரியல இந்த பைத்தியக்காரன் எதுக்கு அவனோட மூஞ்சில வேணும்ட்டே பஞ்சு வாங்கினிருக்கான் பரவாயில்லையே இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதனால எனக்கு அவளுக்கு வலிக்கல இதெல்லாம் பாத்துன்னு இருக்க ஆளுதான் ரொம்ப கோமாயின்னு இருக்கான் ஏய் நீ வந்து யார் எனக்கு வந்து வர கண்டுக்கு ஒன்று கொலை பண்ணிடலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம் அவனு திரும்பவும் தாக ஆரம்பிக்க ஆனால் ஹாபின் பார்த்தா அங்கே தப்பிச்சிடறான் இப்போ சாம் சாம்டாக்கும் பேக்ரவுண்டில் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு நார்மலான பர்சனுக்கு ஒரு பஞ்சிலேருந்து தப்பிக்கிறது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனால் அவங்களோட ஆப்பனண்ட் அவனும் ரெகுலராக பஞ்ச் வர்ற பர்சனாக இருந்தாலும் அவனுக்கு இந்த மூவிங் பண்ணுற பர்சன் இவங்கள வந்து தாக்குறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும்னா நீங்கள் வேவிங் பண்ணணும் அதாவது பாக்ஸிங்கில் வேவிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஆனால் ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்களே யோசிச்சு பாருங்க ஒருத்தன் வந்து அடிக்க வரான் இன்னொருத்தன் அதுலேருந்து தப்பிக்கிறான் இதனால அடிக்கிறவனோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அவன் அடிக்கும் போது அடிக்கடி மிஸ் ஆகுது இதனால் உங்களோட ஆப்போனண்ட்டுக்கு என்ன தோணுன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பாக்ஸை நீங்கள் வேவிங்லாம் கற்று வச்சுருக்கீங்க அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிடும் ஆனால் ஒன்று நீங்கள் வந்து பயப்படாமல் அவனோட பஞ்சு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த பஞ்சை வந்து உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயம் அது வந்து விட்டு போயிடும் சரி நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அடித்தாலும் வலிக்கல அப்போனா நீங்கள் எதுக்கு அந்த ஆப்போனண்ட்டை பார்த்து பயப்பட போகிறீங்க இதுக்கப்புறம் அங்கே ஹாபினும் ரொம்பவும் கடுப்பாயிடுறான் ஹேய் நீ வந்து என்னோட ஃபோனை திரும்பவும் கொடு நான் பூமிக்கு ரிப்ளை பண்ணணும் பேசுறோம் அட இவன் வந்து யார பத்தி பேசுறான் அந்த பூமி அது வந்து யாரு ஆனா அதெல்லாம் எனக்கு எதுக்கு நான் இப்படின்னு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் இந்த சைடு ஸ்னாப்பருக்கும் ஒன்னும் புரியல இவன் வந்து எதுக்கு அவனா வந்து அங்க அடி வாங்கினிருக்கான் இந்த சைடு அந்த பர்சனுக்கும் ஒன்னும் புரியல இவன் வந்து எதுக்கு என்னோட பஞ்சச டாச்சை பண்ண மாட்டான் இதெல்லாம் பாத்துன்னு இருக்க ஹாபின்னு யோசனை இருக்கான் நான் வந்து ஒரு பைத்தியக்காரன் ஏன்னா நான் வந்து அவனோட ஒரே ஒரு வீடியோ ஒண்டி தான் பாத்திருக்கேன் நான் ஒண்டி மத்த வீடியோலாம் எல்லாம் பாத்துருந்தா ஏதோ இங்கே சண்டை போட்டுருக்க முடிஞ்சிருக்கும் எனக்கு நான் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன் அதுவும் அடி வாங்குறதுல நம்மளுக்கு வலிக்க கூடாது அந்த வீடியோ பார்த்து வச்சிருக்கேன் இப்போ என் கிட்ட வேற வழியும் இல்ல நான் வந்து என்ன பண்ணணும் என்கிட்ட கிட்ட வேற டெக்னிக் இல்லையே எதையோ நல்ல யூஸும் பண்ண முடியாது இதெல்லாம் பார்த்து நிற்க ஸ்னாப்பர் அவங்க யோசிச்சு இருக்கா இந்த சண்டை இது வந்து ரொம்பவும் பெருசா போயிருக்கு அதுக்கும் மேல இது இதே மாதிரி போச்சுன்னா ரொம்பவும் இது போரிங் ஆக ஆரம்பிச்சிடும் எங்களோட வியூவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடுவாங்க ஆர்க்கோட ஃபைட்டு ரொம்ப கம்மியா இருந்தது அதனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும் வந்தது ஆனா அதை கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப பெருசா போகுது ஆனா அதுதான் நல்லதுக்கு இல்ல நான் வந்து என்ன பண்றது இதை வேணா நான் நித்திருவா ஆனா அதுக்குள்ளேயே அவங்களோட லைஃப் ஸ்டீம்ல ஒரு கமெண்ட் வருது அங்க அந்த கமெண்ட்ல வந்து என்ன போட்டுருக்குதுன்னா ஹாபி வந்து இந்த ஃபைட்டை கண்டிப்பாக ஜெயிக்க போகிறான் இது வந்து அதே பர்சன் தான் நம்ம கிளாஸில் கூட கீமை பற்றி அங்கே சொல்லியிருப்பானே அவன் தானே இவன் ஆனால் அங்கே ஸ்னாப்பருக்கு நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி இவன் ஜெயிக்க போகிறானே ஏன்னா அவன் நிறையவே அடி வாங்கிட்டான் ஆனால் அங்கே ரிப்பீட்டடாக நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது அவன் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பான் அதுலேயும் அந்த பர்சன் வந்து திரும்ப கமெண்ட் பண்ணுறான் நீங்களாம் பைத்தியக்காரங்க அவனோட கையை பாருங்கள் அவனோட கையை வந்து ரொம்ப வீங்கி போய் கிடக்குது ஆனால் அவனுக்கே சொல்ல போனால் அந்த வீக்கம் அது வந்து தெரியவே இல்லை ஏன்னா அவன் ஆர்வத்தில் கண்ணா பின்னான்னு குத்தின்னு இருக்கான் நார்மலாக நம்மளோட பஞ்சஸை பஞ்சிங் பேக்கில் விட்டாலே அப்படி வீங்கி போகும்

இருக்கட்டும் இந்த மாதிரி இதுவும் நல்ல இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கு ஏன்னா இதுல இருந்து நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து வந்திருக்காங்க இந்த சைடு இதெல்லாம் கோயிலுன்னு ஒரு பொண்ணும் பார்த்து ரொம்பவும் இருக்கா இந்த சைடு ஹாபி சொல்ல ஆரம்பிக்கிறான் எங்களோட வயர் ஹெலிட்டி இந்த சேனலில் நாலு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த வீக்ல இருக்க எங்களோட வீடியோஸோட வியூஸ் அது பார்த்தா மில்லியன் கணக்கில் போயிருக்கு அங்க இப்போ போட்ட வீடியோஸோட வியூஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா அது டொண்ட்டி ஃபைவ் மில்லியனுக்கும் மேலே போயிருக்கு இதனால எங்களுக்கு ஃபைனலி எங்களோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அதுவும் கிடச்சிருக்கு அது எவ்வளவு தெரியுமா அது வந்து டூ மில்லியன் என்ன இதை கேட்ட உடனே ஸ்நாப் அரும் ரொம்பவும் சந்தோஷம் சந்தோஷமாயிடறாங்க ஆனா அப்புறம் தான் ஹாபின்னு நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு வியூக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் எனக்கு கிடைக்குது இது வந்து ரொம்பவும் கம்மியா இருக்க மாதிரி தானே தெரியுது ஆமா என்ன பண்றது நம்ம வந்து ஆட அப்ரூவ் பண்றது பிக்ஸ் பண்றது அதுலயே நம்மளுக்கு நிறைய டைம் போயிடுச்சு ஆனா எப்படி பார்த்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து நல்ல அமௌண்ட் தான் அதனால நம்ம கவலை எல்லாம் பட தேவை நான் என்ன நினைச்சிருந்தேன்னா இந்த மாதிரி வியூஸ் வந்து டைரக்டா மணியா மாறும் நினைச்சிருந்தேன் ஆனா தான் எனக்கே தெரியுது இந்த மாதிரி ஆச்சனால் தான் எங்களுக்கு வந்து ரெவன்யூவே கிடைக்குதுன்னு நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹாபின் அதனால நீ ஒரே ஒரு விஷயத்த வண்டி தான் ஞாபகம் வச்சுக்கணும் பர் வியூக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் என் தான் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணாலே போதும் இதனால நம்மளுக்கு காசும் கிடைச்சிக்கினே இருக்கும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் யூடியூப் வந்து டீப் பண்ணது இது வரைக்கும் அவங்க வந்து நம்மளோட சேனல்ல உழைக்கலாம் நோட்டீஸ் பண்ணல அதுல சென்சேஷனும் இருக்கு அதாவது எல்லோ டாலர்னு ஒன்று இருக்கு அதை வண்டி கொடுத்துட்டா அவ்வளோதான் அதனால நம்மளுக்கு எந்த விதமான மணியும் ஏன் ஆகாது அந்த வீடியோக்கு ஏன்னா அது வாய்லெஸ் கண்டென்ட்டுக்கும் அடல்ட் கண்டென்ட்டுக்கும் அதெல்லாம் கொடுப்பாங்க இப்படி இவங்களும் பேசினு இருக்கும்போது சைட்ல பார்த்தா பூமி அவளோட போன்ல லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணிருக்கா அவளும் நம்ம ஹாபின்னு பார்க்க அங்கே அவளும் கத்த ஆரம்பிக்கிறா ஹே ஹாபின் என்னோட லைஃப் ஸ்டீம்ல உள்ள வரியா அப்படின்னு பின்னாடியே தோத்த ஆரம்பிக்க அங்க ஸ்னாப்பர் பார்த்தா அப்படியே ஓடி வந்துடுறான் ஹாபின கூப்பிட்டுக்குன்னு நல்ல வேலை நம்ம வந்து அங்க இருந்து தப்பிச்சிட்டோம் ஹாபின் நான் ஏன் இப்படி சொல்றேன் அவ கூட லைஃப் ஸ்டீம் பண்ண நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்தையும் அவ திடிடுவா இப்படி ஒன்னு சொல்லிருக்கும் ஹாபினோட கண்ணுக்கும் ஒரு ட்ராக் சூட் கண்ணுல மாட்டுது அந்த ட்ராக் சூட்டும் ரொம்ப வில உயர்ந்த மாதிரி இருக்கு இத பார்த்தோன்னே ஹாபினுக்கு தெரியுது இதோட விலை அது வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கும் ஆனா இப்போ என்கிட்ட பேமெண்ட் இருக்கிறனால இதெல்லாம் என்னால அசால்ட்டாவே வாங்க முடியும் ஆனா அப்புறம் தான் அவனே அந்த சூட்டோட விலையை பாக்குறான் அது பார்த்தா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் என்ன இதோட ரேட் வந்து எவ்வளவு இதை வச்சே நான் இது மாதிரி சிமிலரா இருக்க நூறுக்கும் மேல இருக்க சூட்டை என்னால வாங்க முடியும் ஒரு லட்சத்தி இது வந்து ஸ்னாப்பரோட ஒரு மாசத்துக்கான சேலரி வண்டி தான் இப்படி ஒன்னும் யோசனை இருக்கு ஸ்னாப்பர் பார்த்தா உள்ள போய் அந்த சூட்டை வாங்கிடறான் இதை பாக்குற அவனாலே அவனை நம்ப முடியல இது வந்து உன்னோட சேலரிக்கான அமௌண்ட் எப்படி உன்னால வாங்க முடியுது ஏய் நீ வந்து என்ன சொல்ற இது வந்து ஒரு பேசிக்கான ஐட்டம் தானே இதை கூட உன்னால வாங்க முடியாதா என்ன நான் இந்த மாதிரி பேசிக்கான ஐட்டம் ஒன்னாச்சு நம்ம கிட்டே இருக்கணும் அதனால நம்ப முடியல இது வந்து அவனுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் தானா ஆனா இப்பதான் எனக்கே புரியுது என்கிட்ட கிட்ட என்னதான் ரெண்டு மில்லியன் என்ன இருந்தாலும் ஆனா ரிச்சான ஆளுங்களை கொண்டு தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி காசை எப்படி செலவு பண்ணணும்னு ஆனா இப்பதைக்கு நான் இந்த ஐட்டமே வாங்கல இப்படி ஒண்ணு சொல்ல போது பூமியோட மெசேஜும் தான் இதை அவனும் உள்ள போயிட்டு அந்த சூட்டையும் வாங்கிடறான் நெக்ஸ்ட் சீன்ல அவன் பார்த்தா ஒரு பார்க்ல நின்னு அந்த சூட்டை பார்த்துதான் யோசனை இருக்கான் என்னால என்னையும் நம்ப முடியல நான் வந்து எதுக்கு இந்த சூட்டை வாங்கினேன் இருந்தாலும் என்ன வாங்குற மாதிரி என்னோட நிலமை ஆயிடுச்சு ஆனா ஒரு செகண்ட் இருங்க இந்த பார்க் முழுக்க ஒரே கப்பல்ஸா இருக்காங்க எனக்கு இதனால ரொம்ப நர்வஸா ஃபீல் ஆகுது சரி எதுவும் ஒன்னு நம்ம வந்து நம்மளோட லைவ் ஸ்டீம் ஆன் பண்ண வேண்டியதான் அங்க இவனும் லைவ் ஸ்டீம் எல்லாம் பண்ணிருக்கும் போது பின்னாடி இருக்க ஆளுங்களுக்கும் தெரிஞ்சு முடிஞ்சு இவன் வந்து அந்த பையன் தானே இவன் வந்து சண்டை போட்டு காசெல்லாம் சம்பாதிப்பானே அதுக்கும் மேல என்னால ஒரு விஷயத்தை நம்ப முடியல இவன் கிளாஸ்ல இருக்க ஒருத்தன அவன் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் அதுவும் வேறமா காசுக்காக ஆனா இதை கேக்குற ஆளு கொஞ்சம் சோகம் ஆயிடறான் ஆனா அதுக்குள்ளே மெசேஜ்லாம் வர ஆரம்பிக்குது நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க ஹாபின்னு நாங்க இருக்கோம் அப்படின்னு இதை கேட்டவனேதான் ஆளே கொஞ்சம் நிம்மதியாகிறான் ஆனா அதுக்குள்ளேயே ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் அவங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு இதை பார்த்து நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமாயிரான் ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அவ வந்து ஹாபின் கிட்ட போட்டோ எடுக்கலாம் வரல பின்னாடி இன்னொரு ஒரு நியூடியூபர் இருக்கான் அவனை வந்து போட்டோ எடுக்கணும்னு வந்திருக்கா என்னோட பேரு ஜீவன் நான் வந்து ஒரு யூடியூபர் ஏய் நீ வந்து ரொம்ப அழகா இருக்க நான் வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா ஆனா பூமி பார்த்தாங்க வேணான்னு சொல்லிடா சரி நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க உன்னோட பாய் ஃப்ரெண்டை சந்திக்கலான்னு வந்திருக்கேன் என்ன நான் வந்து ஹாபி நான் சந்திக்கலான்னு இங்க வந்திருக்கேன் ஆனா அப்புறம் இருந்தா அவ ஹாபினே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி ஹாபி நாவலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வச்சிருக்காங்க இப்ப ஹாபினுக்கு ஒரு பழைய விஷயம் என்ன போகுது இந்த மாதிரி ஹாபினுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பாப்புலரா இருக்க பசங்களை பார்த்தாலே வயிறு எரியும் அதுக்கும் மேல எனக்கு வந்து எப்பயுமே பயமாவும் இருக்கும் நான் வந்து ஸ்டடிலையும் ஸ்போர்ட்ஸ்லயும் நான் ரொம்ப வீக்கு

எதுவும் கண்டுக்க மாட்டேன் நான் பாப்புலரா இருந்தா என்ன இல்ல நான் இல்ல அட்லீஸ்ட் நான் இப்போ என்னால முடிஞ்சா இந்த டைம் நித்தினாலும் நல்லா தான் இருக்கும் பின்னாடி இன்னொரு ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ண இருக்கு யாரா அதுன்னு பார்த்தா கோயில இந்த சைடு அவங்களும் அங்க போய் நிற்கும் போது அவங்களோட கையும் டச் ஆக இதனால ஹாபின் வந்து கனவு உலகத்துக்கே போயிடறான் கனவுல ஆளு பார்த்தா அங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த கனவுக்குள்ள அவனுக்குன்னு ரெண்டு பசங்க வேற இருக்காங்க அவன் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கான் அவன் அங்க தூங்கி நிற்கும் போது அவளோட பொண்ணு வந்து அங்க எழுப்ப ஆரம்பிக்கிறான் ஆனா அப்புறம் தான் இவனுக்கே புரியுது எல்லாமே கனவு தானு ஆமா நீ வந்து எந்த உலகத்துல இருந்த நீ என்ன தொலைஞ்சு போயிட்டே என்ன கனவு உலகத்துல பக்கத்துல அப்படி இல்லை இந்த மாதிரி நான் கம்மியா பேசுவேன் இதை கேக்குற பூமி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரா இத பாக்குற ஹாபினுக்கும் புரியுது நான் என்ன ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன நான் என்னால நம்ப முடியல இவளோட கையை டச் பண்ணதுக்கே நான் வந்து கனவு உலகத்துக்கு போயிட்டேன் இப்போ எனக்கு இது ரொம்ப காவலியா தெரியுது இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஹோட்டலுக்கு வந்து எதோ ஒன்னு வாங்குறாங்க அங்க இருக்க பசங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் கவலையா இருக்குப்பா ஏன்னா பொண்ணுங்களுக்கு அவங்கள விட ஹைட்டா இருக்கவங்க கூட சுத்துறதுதான் பிடிக்கும் இதெல்லாம் கேக்குற ஹாபினுக்கும் புரியுதா இதனால அவனும் அவனோட ஜாக்கெட்டை ஊத்த சொல்றான் பாரு இப்போ வந்து நம்ம மேட்சிங்கா இல்ல அங்க பூமிய சொன்ன இந்த ஸ்ட்ராபெரி டெசர்ட் இது வந்து இந்த உலகம் முழுக்க பாப்புலரா இருக்கு தெரியுமா எனக்கு வந்து இதை போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து இதை ஓ அப்படியா எனக்கு வந்து இதை இந்த மாதிரி நீ இதுக்கப்புறம் இருக்க உன்னோட ஹாபிஸ் தான் என்ன உனக்கு என்ன என்ன பிடிக்கும் ஆனா சிம்பிளா அவன் எதுவும் பிடிக்காதுன்னு சொல்லிடுறான் இதனால பூமியை கொஞ்சம் சோகமாயிரா நீ ஃப்ரீ டைம்ல என்ஜாய் நீ என்ன பண்ணுவேன் நான் வந்து ஃப்ரீ எல்லாம் பண்ண மாட்டேன் சரி அப்பனா நம்ம இங்கில இருந்து போகலாம் நான் வந்து இதுக்கு உன் கூட வெளியில ஒன்னுன்னு கூப்பிட்டேன்னா உன் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் கூப்பிட்டேன் நீ வந்து சாட்டிங்லாம் நல்லாவே பண்ற இருந்தாலும் நீ என் முன்னாடி இருக்கும் போது நீ ஒண்ணுமே கிட்ட பேசல அதனால என்ன மன்னிச்சிரு என்ன வந்து மன்னிச்சுரு பூமி உண்மை என்னன்னா நான் வந்து இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட வெளியில வந்ததும் இல்ல நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட பேசினதும் இல்ல அதனாலதான் எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது பொண்ணுங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணு என்னோட ஹாபி என்னன்னு கேட்டேன் என்னோட ஹாபி என்னன்னா இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து யூடியூப் பாக்குறது அதுதான் என்னோட ஹாபி இதை வந்து சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது எனக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் இல்ல அதனால நான் லீவ் டைம்ல எப்பயுமே வீட்ல தான் இருப்பேன் நான் வந்து எப்பயுமே உங்க கூட சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்லாம் எனக்கு தோணும் இருந்தாலும் உன்னோட ஃபேஸை பார்த்தா நான் அடிக்கடி நர்வஸ் ஆயிடுவேன் எனக்கு அதனால ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி உன்னோட அழகான முகத்தை பார்க்குறதா இல்ல நான் சாப்பாடு சாப்பிட்றதான்னு சரி அது இருக்கட்டும் உனக்கு வந்து எதுக்கு எவ்வளோ வேர்வை ஊற்றினு இருக்கு அதுவா இந்த மாதிரி நான் வெயில் சைடில் உட்காந்துருக்கேன் நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னா நீ வந்து இங்க உட்காந்தா உனக்கு வந்து நிறையவே ஹீட் அப்சர்வ் ஆரம்பிக்கும் உனக்கு நிறையவே வேர்வை ஊற்றும் ஆனால் என்ன மன்னிச்சிடு இந்த மாதிரி நான் இதை வேணும் இப்படி டிசைட் பண்ணேன் நான் இங்க உட்காணுன்னு இதை கேக்குற அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இவங்க ரெண்டு பேருமே வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க பார்த்துன்னு இருக்க கோயில் எல்லாம் ஹே பாருப்பா நீ வந்து வேற லெவல் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே போயின் இருக்கும் போது அங்க பூமியை போன் பேசினருக்கா இதை பார்த்துன்னு இருக்க ஆளும் யோசிக்கிறான் இந்த மாதிரி இவ கூட போகும்போது இவ வந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவ இதுக்கப்புறம் அந்த போனை கட் பண்ணிட்டு சொல்றான் இந்த மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கால் பண்ணா நாங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தோம் இப்போ அவன் இந்த பார்க்ல தான் இருக்கான் அப்படியா அப்போ அவனும் அந்த ஸ்ட்ராபெரி டெசர்ட்டை சாப்பிடலாம் தான் இங்க வந்தானா ஆமா ஆமா அதே தான் ஆனா ஒரு விஷயம் பா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் வந்து உன்னோட ஸ்கூலுக்கு தான் போறான் அவனோட பேர் வந்து கிம்மு கேட்டாலும் ரொம்ப ஷாக் ஆயிரும் அவன் உண்மையிலேயே ஒரு எம்எம்ஏ ஓட ரைசிங் ஸ்டாரா என்ன அவன் கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா என் கிட்ட ஒண்ணுமே இல்ல பூமி வந்து அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காளா இதனால ஹாபின் திரும்ப கன உலகத்துக்கு போறான் அங்க ஹாபினுக்கு பதில் கிம் இருக்கான் அந்த இடத்துல அவங்களுக்கு ரெண்டு குழந்தைய இருக்கு அங்க ஹாபின பாத்து இவளும் கேக்குறான் ஆமா இவன் யாரு எனக்கு தெரிஞ்ச இருக்கு இவன் ஒரு லூசர்னு நினைக்கிறேன் அதுக்கும் மேல உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூட சுத்தணும்னு ஆசைப்படுறான் சீனா பிரசன்ட்டுக்கு வந்து பூமி என் கேக்குறான் ஆமா உனக்கு கிம்ம தெரியுமா என்ன ஆ எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பொய்ய சொல்லிடுறான் ஏன்னா நான் வந்து ஆசைப்படல நான் வந்து

லைக் பண்ணுறேங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த விடிய வை இங்கே முடிச்சனால நானும் இந்த விடிய வை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா